ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கிளேவ் எடுத்தாலே சந்தோஷம்தான் குட்டீஸ். இப்போ வந்து நம்ம பசுமையான வாழைக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு க்ரீன் கலரில் சூப்பராக கிளே எடுத்துருக்கோம். நல்ல கிளேவை சாஃப்டாக பிசைந்து எடுத்துடுங்க. நம்ம சேனலில் சூப்பரான வெஜிடபிள்ஸ், பழங்கள், அப்புறம் நம்ம நாட்டு உணவுகள் எல்லாமே நான் போட்டுக்கிட்டே வரேன். எல்லாத்தையும் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாழைக்காய் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமாப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா வாழைக்காய் செய்கிறது. இது போல் வந்து நல்லா திரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல மேடாக லைட்டாக எடுத்து விடுங்க. எல்லா பக்கமும் இல்லை, ஒரு நாலஞ்சு பக்கம் மட்டும் நீங்கள் எடுத்து விடலாம். ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நாலஞ்சு கோடு வர்றது போல் எடுத்து விட்டிங்கன்னா வாழைக்காய் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, இதை பார்த்துக்குங்கப்பா. சின்ன பிள்ளைங்க யாரெல்லாம் இருந்தீங்கன்னா, இதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றும் பொறுமையாக நான் உங்களுக்காக ஏன் செய்து காட்டுறேன்னா, உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த எண்டில் முனையில் வரும்போது பிளாக் வந்து நம்ம வந்து இதில் ஒட்ட வச்சா தான் வாழைக்காய் வந்து பார்க்கறதுக்கு வாழைக்காய் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பூக்கள் வரும், அதுக்கப்புறம் காய் வரும்ல, அதனால் அந்த பிளாக் வந்து அங்கே இருக்கும். இப்போ சூப்பரான அருமையான குட்டி வாழைக்காய் அழகாக செஞ்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்குல்ல. இதே போல் எல்லாத்தையும் செய்துக்கலாம். நம்ம சேனலில் கிளே செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அந்த கிளேவை நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா நிறைய செலவு பண்ண வேண்டியதே இல்லைப்பா. இப்போ நம்ம வாழைக்காவை ஒவ்வொன்றா செய்துட்ருக்கோம். காம்பு கூட அதிலே லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா காம்பு கூட அழகாக செட் ஆகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் போடுறதுக்கு உங்களுடைய ஊக்கம் தான் எங்களை உற்சாகப்படுத்தும். இப்போ சூப்பராக அருமையாக வாழைக்காய் செய்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் என்னென்ன காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்காக நாங்கள் செய்து காட்ட போகிறோம், பொம்மைகள் செய்து காட்ட போகிறோம். உங்கள் விருப்பம் என்னவோ அதை தெரியப்படுத்தினீங்கன்னா அதே போல் நாங்களும் செய்துக்கிட்டே இருப்போம். வாழை மரம் வந்து ரொம்பவும் மதிப்புக்குரிய மரம். கல்யாண வீட்டிலலாம் வாழை மரத்தை கட்டுவாங்க. எதுக்கு கட்டுவாங்க? வாழையடி வாழையாக வாழணும்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழை மரம் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது தனக்கு பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டி மரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதனுடைய வளர்ச்சிக்கு ஸ்டாப்பே கிடையாது, வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதனால தான் வாழையடி வாழையாகன்னு சொல்லுவாங்க. ஒன்றே ஒன்று எடுத்து பஜ்ஜி போட உரிச்சு பார்க்கலாமா? அச்சோ, இது வந்து கிளே வாழைக்காயா? செய்து கட் பண்ணி பஜ்ஜி போட முடியாது. மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து நம்ம பஜ்ஜி போடலாம். வாழைப்பூ, வாழை இலை, வாழையோட அந்த வாழை மரத்தோட பட்டை பூ கட்ட உதவும், நிறைய மருத்துவ குணங்களுக்கு உதவும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான வாழைக்காய் ரெடி பண்ணிட்டோம். வாழைப்பூவில் வடை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாழைக்காயை மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல குட்டீஸ்? பெரியவங்க யாராவது சேனலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க. நீங்கள் வந்து பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு போகிறீங்களே, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சேனலை மறக்காதீங்க. புதுசாக வந்தால் லைக் பண்ணிக்கங்க.